வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். அதாவது மயிலாடுதுறையாகவே இருந்தாலும் இது கழுக்காணி முட்டம்னு சொல்லுவாங்க. கழுக்காணி முட்டம் திருவெந்தலூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பிரிவு எல்லாமே திருவெந்தலூர் நாடு அப்படிங்கிற பிரிவில் தான் வந்திருக்கு. மயிலாடுதுறையே அந்த பிரிவில் தான் வந்தது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கோவில் பேர் தான் வந்து கைலாசநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நிறைய தலபுராணம் கொண்டிருக்கு இந்த கோவில். இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருணைபுரீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் இதே ஊர் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி சேந்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கோவில். இது எல்லாமே ஒரே தலவரலாறு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய செப்பேட்டு தொகுதி இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா முதலாம் ராஜாதிராஜன் கால செப்பேடு தான் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடு, சோழர் கால செப்பேடு. அதாவது இரண்டாம் ராஜேந்திரன் வந்து அந்த செப்பேடை வெளியிடுறார். அதாவது அவருடைய அண்ணனான முதலாம் ராஜாதிராஜனுடைய ஆணையை வந்து அவர் எப்படி நிறைவேற்றினாருங்கிறது தான் அந்த செப்பேடு. முழு செப்பேடுமே அவ்வளோ பெரிய செப்பேடு. அது இந்தியாவிலே கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய செப்பேட்டு தொகுதி. 85 ஏடுகள் இந்த கோவிலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கைலாசநாதர் கோவிலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு 2010. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் கூட இது. அதேமாதிரி சிறுத்தொண்ட நாயனார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலை முதல்ல காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து கல்வெட்டுகள் ஆங்காங்கே கொஞ்சம் சிதஞ்சு போய் தான் இருக்குது. ஒரு 2-3 இடங்களில் மட்டும்தான் கல்வெட்டுகளே தெரியுது. அதில் என்ன தெரியுதோ, அதில் உள்ள என்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம கோவில் கப்பம். இப்போ இதுதான் கோவிலோட அமைப்பு. இது வந்து இறைவன் வந்து கைலாசநாதர் வந்து கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு மாட கோவில் அமைப்பு தான். அதேமாதிரி விநாயகர் பலிபீடம், அதுக்கப்புறம் நந்தி, முழுக்க முழுக்க கற்றளி கோவிலுங்க. கருங்கல்லால் ஆன கோவில் இது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரூரலில் இருக்கிறதுனால இந்த கோவில் அதிகமாக தெரியப்பட மாட்டேங்குது. இது வந்து காமாட்சி அம்மன். அதுக்கப்புறம் கைலாசநாதர். கைலாசநாதர் அதுக்கப்புறம் சிறுத்தொண்ட நாயனார். இவருடைய வரலாறு நான் தனியாக சொல்கிறேன். சிறுத்தொண்ட நாயனார் பக்கத்தில் இவர் பூஜித்த லிங்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு குறியீடு இவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இந்த இடத்தில் 12 சிலைகளும் 86 செப்பேடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த இடத்துல அந்த நேரத்தில் குழி தோண்டியிருக்காங்க. அதாவது இது வந்து இப்போ இந்த இடம் வந்து இப்போ பிளேஸ் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கு முன்னாடி இது மட்டும்தான் இருந்திருக்கு, இந்த கற்றளி மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளேஸ் பண்ணி இந்த சிலையெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே நட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் இதை இன்னும் நிறையா தெரியப்படுத்திருக்கலாம். இதோ இங்கே நம்பர் இருக்குது, நீங்கள் அப்படி வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கெலாம் காண்டாக்ட் பண்ணி. அடிக்கடி கோயில் பூட்டியிருக்குங்க, அதனால் நீங்கள் வந்து அங்கே கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில் உள்ளவர்கிட்ட சாவி வாங்கி நீங்கள் தொடர்ந்துக்கலாம். இந்த இடத்துல தான் 12 சிலைகளும் 86 செப்பேடுகளும் இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக தோண்டியிருக்காங்க. அப்படி தோண்டும் பொழுது 86 செப்பேடுகள், 85 ஏடு. அதை நான் தனியாக சொல்கிறேன். திருவந்தலூர் செப்பேடு மிகப்பெரிய செப்பேடு, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. திருவாலங்காட்டு செப்பேடை விட பெருசது. அது இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தோண்டும் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன். கோவிலோட அமைப்பே ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது. சூரியன் வழக்கமாக உள்ள சூரியன் மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் சூரியனுடைய அந்த சிம்பாலிசம் நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. அதான் அந்த காலத்தில் எப்படி இந்த கருங்கல்லே சிலை செய்கிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி இந்த கோயிலில் கொஞ்சம் சந்திரன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சந்திரன் அவரோட மனைவியோடு உட்காந்துருக்காரு, காலை வந்து மடக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, குதிரைகள் கீழே வந்து குதிரைகள் 1, 2 இந்த மாதிரி நிறைய குதிரைகள் இருக்கு. சந்திரனுடைய இதுவே ரொம்ப வித்தியாசமானதுங்க இந்த கோவிலில். இது வந்து கோவிலுடைய அமைப்புங்க. இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குளம் ஒன்று இருக்கு. இந்த கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க, ஏன்னா இது ரொம்ப பயன்பாடு இல்லை. இந்த கேட்டு பின்பக்க கேட்டு தான் பயன்பாட்டில் இருக்குது. இது நல்லா பராமரித்தாங்க, இந்த இடத்தெல்லாம் பராமரித்தாங்கன்னா இந்த இடம்லாம் வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப பராமரிக்க மாட்டேங்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்திலாம் இப்போ அமைச்சதாக இருக்கும். நந்தி அதுக்கு சரியாக வந்து அம்பாவை பார்க்குற மாதிரி. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஊர் வந்து கழுக்காணி முட்டம்னு சொல்லப்பட்டது. கழுக்காணிங்கிறது உலக்கைன்னு அர்த்தம், முட்டம்ங்கிற பகுதி தான் இதோட உண்மையான பேர். இந்த பகுதியில் வந்து நம்ம அதாவது மயிலாடுதுறைக்குன்னே ஒரு வரலாறு இருக்குது. அம்பிகை வந்து மயில் வடிவம் எடுத்து இறைவனை பூஜித்ததுனால மயில் ஆடும் துறை, துறைனாலே காவேரி துறை, பக்கத்தில் தான் காவேரி ஆறும் ஓடுது. அப்போ இந்த இடத்துல தான் வராகி அம்மன் வழிபட்டிருக்காங்க அம்பாலை. இன்னும் சோழர்களோட குலதெய்வமாகவும் வராகி இருந்ததுனாலையும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வராகி வந்து கரெக்டாக நம்ம அம்பாவை வழிபடுற மாதிரியே அமைச்சிருக்காங்க. ஒரு கோவிலில் இதெல்லாம் ஒரு எத்திக் மாதிரி அவங்க கரெக்டாக இதெல்லாம் ஒன்று ஒன்று பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதாங்க கோவிலோட பிரமாணம். கிட்டத்தட்ட இது மாடக்கோவில் தான். இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது, மாடக்கோவில்கள். ஏன்னா கோச்சங்க சோழன் 70 மாடக்கோவில் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி தெரியாமல் போகிறதுனால, கோவில்கள் வெளிப்படாமல் இருக்கிறதுனால நிறைய இது தெரியாமல் போயிடுது. இந்த நிறைய சிற்பங்கள் இருக்குது பாருங்க. இது முருகப்பெருமான் சிலை இல்லை, இது பெருமாள் சிலை, சங்கு சக்கரம் இருக்குது. அதேமாதிரி இங்கே ஒரு சிற்பம், இது கிருஷ்ணனுங்க. கிருஷ்ணன் வந்து பாமா ருக்மணி ராமமாக்கு, இது கிருஷ்ணர். முழுக்கம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதுதான் கல்வெட்டு, அங்கங்கே கல்வெட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. இது வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள், அதுக்கப்புறம் இல்லை, இதுவும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. இதை கல்லெல்லாம் உடச்சி வச்சுருக்கீங்க. வடக்கு, அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை. இது வந்து கண்ணாற்றுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கண்ணாற்று நிறைய தர சொல்லியிருப்பேன். இந்த கண்ணாற்றுங்கிறது பாசன வாய்க்கால். இது வந்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது ஆனால் சதுரத்து, சதிரத்து, இது வார்த்தை இல்லை. திரிபுவன சக்கரவர்த்திகள்னு சொல்லும் பொழுது இது பின்னால் வந்த குலத்துங்கனுக்கு பின்னால் வந்தவர்களுடைய கல்வெட்டுகள். அதன் பிறகு இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கு, இப்போ இல்லை. நிறைய இன்டீரியர் டெக்கரேட்ஸ்லாம் அந்த காலத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி நினச்சா கூட இந்த மாதிரி கருங்கல்ல செய்யவே முடியாது. இப்போ பாருங்களேன், யானையை வந்து எவ்வளோ மைனூட்டாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இது யானை இந்தளவுக்கு மைனூட்டாக, இப்போ பாருங்கள், மினியேச்சர், இதெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஒவ்வொரு கோதா இங்கேயும் பாருங்களேன், யானை இருக்குது. இந்த மாதிரி பெயிண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ஆர்கிடெக்சரில் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இது வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் சாய்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பிரம்மா விஷ்ணுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு சிற்பம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சிற்பம். அது மகாலட்சுமி சிற்பம். இதெல்லாம் அந்த காலம். அதுக்கப்புறம் இது சிவபெருமானோட அவதாரம், பிக்ஷாடந்தர்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வீரபத்திரரான்னு சரியாக தெரியல, வீரபத்திரர் கூட வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சிற்ப கல்வெட்டு இருக்கு, சுத்த மலி. இதை பாருங்க, சுத்த மல்லி வதக்கி 7
கலஞ்சரையும் ஏழு கலஞ்சரையும் சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கழுக்கா வடக்கும் சாரி சார் இல்லை இல்லை இது மன்னிக்கணும் கிழக்கு இது வந்து கிழக்கு உத்தம சோழ வாய்க்கால் பாருங்க உத்தம சோழ வாய்க்கால் வாய்க்கால்ங்கிறது வாய்க்கால் பண்ண இது வந்து பண்ண கடவதாகவும் பண்ணின அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை இந்த மாதிரி அங்கே அந்தந்த இடத்துல சில சில கல்வெட்டுகள் மட்டும் இருக்குது இப்போ பாருங்க இது திருக்கடையூர் வரலாறு யமன் வந்து மார்க்கண்டேயன் வந்து சிவலிங்கத்தை பிடிச்சிருக்காரு பாருங்க கரெக்டாக அந்த கையில் கூட பாசக்கை இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இது சிவனும் பார்வதியும் இது விநாயகர் சன்னதி அப்புறம் சுப்பிரமணியர் அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல லிங்கோத்பவர் பிரம்மன் விஷ்ணு இதுலேயே பார்த்திங்கன்னா சிவனுடைய இன்னொரு அவதாரம் இது இது கொஞ்சம் அழிஞ்சிருக்கு இங்கே ஒரு கல்வெட்டுருக்கு பாருங்கள் வாய நிலமாகா அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கேயும் கலஞ்சரையும் தான் இருக்குது கலஞ்சுங்கிறது இது காணி இந்த பாருங்கள் காணி கலஞ்சரையும் அப்படின்னு ஏதோ நிலதானம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலதானங்கிறதுனால தான் இந்த இடத்துல கலஞ்சுங்கிற வார்த்தை வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இந்த கோவிலில் நிறையவே இருக்குது நம்ம இங்கே ஒரு விநாயகர் யானை சிற்பம் இருக்கு இது சந்திரசேகரன் நினைக்கிறேன் ஏன்னா ரிஷபவாகன ரிஷப தேவராக கூட வாய்ப்பு இருக்கு இது காளி இது காளி நடனம் ஆடுற மாதிரி அந்த காளி இதை அமைச்சிருக்காங்க இது வந்து இது வலுவூரார்னு நினைக்கிறேன் யானையை உரிச்சு கஜசம்ஹாரமூர்த்தின்னு சொல்கிற வலுவூரார் இது வலுவூரார் அது கூட இது பாருங்களேன் பெருமாள் வந்து சிவனை வழிபட்டு சங்கு சக்கரம் வாங்குற மாதிரி ஆமாம் அது பெருமாள் தான் ஏன்னா சங்கு சக்கரம் இருக்குது கீழே சிவலிங்கம் இருக்குது பிரம்மன் மேலேயே சில சிற்பங்கள் இருக்கு பாருங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு நந்தி சிற்பம் இருக்குது அப்புறம் ஒருத்தர் ஆடுற மாதிரியும் இன்னொருத்தவங்க நிற்கிற ஒரு பெண் நிற்கிற மாதிரியும் அப்புறம் கோமுக்தீஸ்வரர் உள்ளது நிறைய இருக்குது மேலேயே நிறைய சிற்பங்கள் இருக்குது துர்க்கை மேலே ஏறி படியேறி நீங்கள் பார்க்குற மாதிரி அமைப்பு இருந்தாலே இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாடக்கோயில் தான் இது சண்டிகேஸ்வரர் நானே ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் மாடக்கோவில் பிடிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஹோல் கேப் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா இது உள்கோட்டம் அப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த அமைப்பெல்லாம் பின்னால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டம் வந்து தனியாக இருந்திருக்கு அதாவது அம்பிகையோட கோட்டம் வந்து தனியாக இருந்திருக்கு அதேமாரி சிவபெருமானோட கோட்டமும் இந்த விமான கோட்டம் இதெல்லாம் தனியாக இருந்திருக்கு இது ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணியிருக்காங்க அது நல்லது தான் தனித்தனியாக பார்க்குறத ஒரே இதாக பார்க்குற மாதிரி நல்லா அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி அது மகாலட்சுமியோட சன்னதி நான் முன்னாடி முதல் தடவை வரும்போது ரொம்ப நிறைய இதாக இருந்தது இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க
அங்கே பார்த்தீங்கன்னா நாகநாதர் சன்னதி. கோவில் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய கருத்துக்கள் இந்த கோவிலில் இருக்கு. இது வந்து நவகிரகம், அப்புறம் சூரியன், அது மன்னிக்கணும் பைரவர். ஆனால் சனீஸ்வரன் பாருங்களேன், அவரும் அவரோட மனைவியோடு இருக்கிற மாதிரியே இருக்குவார். இந்த கோயிலில் சந்திரனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா மனைவியரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நவகிரகத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேது ஓடது மட்டும் நல்லா கவனிங்களா, அவருக்கு வந்து வழக்க சில கோவிலில் வந்து அவருக்கு தலை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அழகாக பாம்பு உடல் பாம்பு தலை மட்டும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி நீல நிறம் போட்டிருக்காருல்ல, அவர் வந்து ராகு, அவருக்கு வந்து கீழே கால் இல்லை பாருங்கள், அப்படியே பாம்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதாங்க கோவில், இதான் அமைப்பு முழுக்க முழுக்க, இது மடக்கோவில் தான். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் சொன்ன இந்த கருணைபுரீஸ்வரர்லேயும் வரலாறு இருக்குது, அதில் தான் உண்மையான வரலாறு இருக்குது. ஆனால் இங்கேயும் இதுவும் அதுவும் சம்மந்த லிங்கான கோவில்கள் ரெண்டு. இந்த கல்காணி முட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கற்றளி கோவில்கள், இதுவும் அந்த கருணைபுரீஸ்வரர் கோவிலும். இது அவ்வளோதாங்க. இதுதாங்க கோவிலோட அமைப்பு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுத்தொண்டரோட வரலாறு என்னங்கிறதுனா, சிறுத்தொண்டருக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்லை. சிறுத்தொண்டர் வந்து கடைசி காலத்தில் இமை அதாவது கைலாயத்தை அடையணும்னு நினைக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு இருமாப்பு இருக்குது, நம்ம தான் வந்து இந்த மாதிரி போகிறோம் முக்தி பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு இருக்கும்போது சிவன் வந்து அவரோட பக்தி இது தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, நீ என் கூட வான்னு சொல்லி இந்த முட்டம் பகுதிக்கு வரும்போது சீலவதி அம்மா யாருங்கிற ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்களும் அவங்க மகன் தான் இருக்காங்க, மகன் வந்து மாடுகளை மேய்க்கக்கூடிய தொழிலை செய்கிறார். அப்போ என்னென்னா மகனுடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பம் முடிது. எல்லா சிவனடியார்களுக்கும் உணவு கொடுத்த பிறகு தான் இவங்க சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க. இந்த சீலவதி அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு நாள் வந்து இவங்களோட பக்தியை சோதிக்கிறதுக்கு சிவனும் பெருமாளும் வந்து ஒரு அடியார் வேஷம் போட்டுக்கிட்டு வரும்பொழுது, நாங்கள் போய் அந்த எதிரில் இருக்க குளக்கரைக்கு பார்த்திங்களா அதில் போய் குளிச்சுட்டு வரோம், நீங்கள் உணவு எடுத்துருவாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாடு மேய்க்க போன சிறுவனை வந்து ஏற்கனவே சிவன் ஆட்கொள்கிறார், நீ வந்து போய் உணவருந்து நான் போய் இந்த மாடுகளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது இந்த பையனுக்கும் பசி தாங்க முடியாமல் போய் சாப்பிட்றான். அப்போ பசி தாங்க முடியாமல் சாப்பிடும் பொழுது அம்மா வந்து பார்த்துடுறாங்க, நீ எப்படி வந்து அடியார்களுக்கு கொடுக்காம நீ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி லேசாக அடிக்கிறாங்க போல் அந்த பையன் இறந்துடுறான். இறந்துட்டான். ஆனால் அந்த அம்மையார் கொஞ்சம் கூட அதை பற்றி மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் சரி அடியார்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உணவு பையனை வந்து ஒரு பாயில் வந்து அப்படியே மடித்து வைக்கிறாங்க. மடித்து வச்சுட்டு இவங்க போய் உணவருந்த போகும்பொழுது அடியார்களை உணவருந்த கூப்பிடும் பொழுது அடியார்களும் வந்துடுறாங்க. வந்தோடனே பையன் எங்கேன்னு கேட்குறாங்க. பையன் வந்து இந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லாமல் அப்படி மறுக்கும் பொழுது, இல்லை பையன் வந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோன்னு சொன்னோடனே, இல்லை இல்லை அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான வந்து காட்சி கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். இதை நேரில் பார்க்குறாரு சிறுத்தொண்ட நாயனார். ஏன் சிறுத்தொண்ட நாயனாருக்கு இதை காட்டுறாரு அப்படின்னா, சிறுத்தொண்ட நாயனாரும் இதேமாதிரி செய்தவர் தான், அடியார்களுக்கு உணவு கொடுத்தவர் தான். தன்னுடைய மகனையே ஒரு அடியார் சிவன் வந்து அடியாராக வந்து பிள்ளை கறி கேட்டதுனால அதையும் கொடுக்குறார். அந்த இருமாப்பா அவருக்கு இருந்தது, நம்மை விட பக்தி உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற இருக்கும் பொழுது சீலவதி அம்மையாரோட பக்தியையும் இதில் உணர்த்துறார். புரியுதுங்களா? அதனால தான் இந்த கோவிலும் இந்த கருணைபுரீஸ்வரர் கோவிலும் லிங்க் ஆகுது இந்த கதை மூலமாக. ஏன்னா அந்த கோவிலில் தான் அவங்களுக்கு சிலை இருக்குது, இந்த கோவிலில் சிறுத்தொண்ட நாயனாருக்கு சிலை இருக்குது. சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூஜை வந்து சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரும், அதனால தான் இந்த ரெண்டு கோயிலுமே அந்த நேரத்தில் விசேஷமாக இருக்குது. இதுதான் இந்த கோவிலோட கதை. அது ஒரு கதை, அதாவது நாயன்மார் கதை. சிறுத்தொண்ட நாயனார் இங்கே பிறந்தவர் கிடையாது, அவர் திருச்செங்கட்டாங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர். இருந்தாலும் இந்த கோவிலில் அவர் வந்து இந்த முட்டம் பகுதியில் லிங்க் ஆகிறார் இந்த கோவிலில். அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவிந்தலூர் செப்பேடு இங்கே கண்டுபிடிக்கப்படுது, 19 செப்பேடாக கண்டுபிடிக்கப்படுது. இந்த பகுதியே வந்து திருவிந்தலூருங்கிற நாட்டு பிரிவில் வரதுனால அதுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. அதேமாதிரி அந்த செப்பேடை பற்றி நான் நிறைய இன்னும் விளாவே சொல்கிறேன், நான் அது மிகப்பெருசு.
திருவாலங்காட்டு செப்பேடை நான் இன்னும் முடிக்காமல் இருக்கேன். அதை முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திருவேந்தூர் செப்பேடை சொல்கிறேன். இடையிடையில் எனக்கு டைம் கிடச்சதுன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்பப்போ ஷார்ட்ஸில் நான் சொல்ல பார்க்குறேன். இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு. இது கைலாசநாதர் கோவில். எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் கருணைபுரீஸ்வரர் கோவிலையும் காட்டுறேன். இது அவ்வளோதான். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.